டியூ தமிழ் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். கவி சக்கரவர்த்தி கம்பர் படைத்த ஏர் எழுபது என்கிற காப்பியத்திலிருந்து நாம் தொடர்ந்து சில கவிதைகளுக்கு விளக்கம் கண்டு வருகிறோம். இன்றைக்கு கவி சக்கரவர்த்தியினுடைய சோழ நாட்டு வளத்தையும் சோழ மன்னர்களுடைய திறத்தையும் அந்த நாட்டிலே ஓங்கி ஒழித்த அறத்தையும் நாம் விரிவாக பார்த்திருக்கிறோம். நாட்டில் வளம் இருந்தது, அங்கே திறம் இருந்தது, அங்கே அறம் இருந்தது. அப்படிப்பட்ட அற்புதமான நாடாக அந்த சோழ நாடு திகழ்ந்தது. தமிழகத்தை ஐந்து பெரும் பிரிவுகளாக பிரித்தார்கள். அந்த ஐந்து பெரும் பிரிவுகள் சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடு, கொங்கு நாடு என்று வகுக்கப்பட்டது. அத்தகைய நாடுகளில் சிறந்த நாடாக இந்த சோழ நாடு விளங்கி கொண்டிருக்கிறது. சோழ நாடு என்றாலே சோறுடைத்து என்று சொல்லுவார்கள். சோறுடைத்து என்றால் எப்பொழுதும் பசிப்பினி போக்கக்கூடிய ஒரு அற்புதமான மண்டலமாக சோழ மண்டலம் திகழ்ந்தது. இந்த சோழ மண்டலத்தை மிகச் சிறப்பான நாடாக நாம் கருதுவதற்கு காரணம், அங்கே வளமிக்க நல்ல தரமிக்க மனிதர்களும் மன்னர்களும் இருந்தார்கள். குடகு மலையிலே உற்பத்தியாகி மேட்டூர் அணையிலே நிரம்பி வழிந்து பவானி கூடலில் கூடி கொடுமுடியில் நடந்து கொள்ளிடத்தில் கரைந்து நம்முடைய சோழ மண்டலத்தில் பாய்ந்து சோழ மண்டலத்தை சோலை மண்டலமாக ஆக்கியவள் காவிரி தாய். அப்படிப்பட்ட அந்த காவிரி தாயின் கருணையாலே சோழ மண்டலம் மிக சுபிட்சமான மண்டலமாக விளங்கியது. இந்த சோழ மண்டலத்தில் வாழ்ந்த அரசர்கள் எப்படிப்பட்டவர்கள் இருந்தார்கள் என்றால், சோழ மன்னர்கள் அறம் பொருந்திய அரசர்கள். நாட்டு மக்களுடைய நலமே அவர்களுடைய முக்கிய குறிக்கோளாக இருந்தது. நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்துடனே அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அங்கே சிறப்புமிக்க ஆட்சி நடைபெற்றது. ஆகவே தான் அந்த நாட்டில் இருப்பவர்கள் அனைவரும் சுபிட்சமான வாழ்க்கையை பெற்றார்கள். சரி, இப்பொழுது கம்பர் அவருடைய கவிதையில் என்ன சொல்கிறார் என்று முதலில் கவிதை படித்துவிட்டு அதுக்கு பிறகு அதனுடைய பொருளை படிப்போம். முதல் கவிதை, சோழ மண்டலத்தின் சிறப்பு. இந்த சோழ மண்டலத்தினுடைய சிறப்பை கவி சக்கரவர்த்தி கம்பர் மிக அழகாக தன்னுடைய கவிதையிலே நமக்கு எடுத்து காட்டுகிறார். ஈழ மண்டலம் முதல் என உலகத்து என்னும் மண்டலத்து எரிபடை வேந்தர் தாழும் மண்டலம் செம்பியன் மரபினார் தாம் எல்லாம் பிறந்து இனிய பல்வளத்தில் வாழும் மண்டலம் கனகமும் மணிகளும் நிரம்பிய காவிரி குரம்பினில் கொளிக்கும் சோழ மண்டலம் இதற்கினை என்ன சொல்லும் மண்டலம் சொல்வதற்கு இல்லையே என்று கம்பர் சொல்கிறார். கம்பர் என்ன சொல்லுகிறார்? கம்பர் சோழ மண்டலத்துக்கு ஈடாக இந்த உலகத்தில் ஒரு மண்டலம் கூட இல்லை என்று அழகாக சொல்கிறார். ஐயா, இருந்தால் இப்படித்தான் இருக்க வேண்டும். இந்த சோழ நாட்டைப் போல தான் இருக்க வேண்டுமே தவிர இந்த நாட்டுக்கு உதாரணம் இந்த உலகத்தில் எங்குமே இல்லை என்று அற்புதமாக நமக்கு விளக்கம் சொல்கிறார். அப்படி என்ன அந்த நாட்டில் இருந்தது என்றால், இங்கே ஈழ மண்டலம் தொடங்கி, ஏன் ஈழத்தை சொல்லுகிறார் என்றால் தென்குமரியிலிருந்து தொடங்குகிறார். ஆனால் முதலில் மானிடன் அவதரித்த இடம், மனிதர்கள் உருவான இடம் என்பதாலே அங்கே தென்குமரியிலிருந்து தொடங்குகிறார். அந்த ஈழத்திலிருந்து தொடங்கி இந்த உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளிலும் சென்று எல்லா அரசர்களிடமும் நான் சோழ நாட்டிலிருந்து வந்திருக்கிறேன் என்று சொன்னால் அந்த அரசர்கள் அனைவரும் தலை தாழ்ந்து வணங்கி போற்றுவார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான நாடாக அந்த சோழ நாடு விளங்கியது என்கிறார். அதுக்கு அடுத்ததாக செம்பியன் என்கிற முதல் ஏழு வள்ளல்களில் ஒருவனாக விளங்கிய அந்த மனித மகான் அவர்கள் அங்கே பிறந்து அவருடைய வழித்தோன்றர்கள்லாம் அங்கே தொடர்ந்து அவதாரம் செய்து அற்புதமான முறையிலே அந்த நாட்டை வளப்படுத்தினார்கள். அப்படிப்பட்ட செம்பியன் என்கிற முதல் ஏழு வள்ளல்களில் ஒருவனும் காவிரி நாட்டு தலைவனும் அவன் வழித்தோன்றர்களும் பிறந்து இனிய பல வளங்களோடு ஆளும் மண்டலமாக சோழ மண்டலம் திகழ்கிறது என்கிறார் கம்பர். அதுக்கு அடுத்ததாக இந்த சோழ மண்டலத்தில் தான்
பொன்னும் மணியும் கொட்டி கிடந்தது. காவிரி கரையோரம் நமக்கு தேவைக்கு மேலே அள்ளிக்கொள்வதற்கு அற்புதமான பொன்னும் மணிகளும் நிரம்பி இருந்தது என்று கம்பர் சொல்கிறார். இப்படிப்பட்ட வளமிக்க அந்த சோழ மண்டலத்துக்கு ஈடாக இந்த உலகத்தில் எந்த மண்டலத்தையும் சொல்ல முடியாது என்று கம்பர் விரிவாக விளக்குகிறார். சோழ மண்டலத்தை சொன்னவர் சோழ மன்னர்களையும் சொல்ல மறக்கவில்லை. இதோ மன்னர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்பதை, சோழ மன்னனுடைய சிறப்பை இங்கே கவி சக்கரவர்த்தி நம் கண்முன்னே படைத்து காட்டுகிறார். முடியுடைய மூவேந்தர் மூவுலகும் படைத்துடைய கொடியுடைய மன்னரில் குலவும் முதல் பெயருடையவன். இடியுடைய ஒளிகெழுநீர் 79 நாட்டு குடியுடையான் சென்னி பிறர் என்னுடையார் கூறியலே என்று சொல்லுகிறார். இதனுடைய பொருள் என்ன? முடியுடைய மூவேந்தர்களின் மூன்று உலகங்களையும் உரிமையாக கொண்டுள்ள கொடியுடைய மன்னர்களின் உயர்குடி பிறப்பு முதலான பல்வேறு சிறப்புகளை பெற்றவன் சோழ மன்னன்தான். இடி போன்று ஆரவாரங்களை கொண்டு செல்லும் நீர்வளம் மிக்க 79 நாட்டு குடியுடையவன் சோழ மன்னன்தான். அப்படிப்பட்ட சிறப்புமிக்க அந்த சோழ மன்னன் விளங்கியிருக்கிறான் என்று கவி சக்கரவர்த்தி கம்பர் அவருடைய பாடலிலே குறிப்பிடுகிறார். இப்படி சொன்னவர் அந்த, அதாவது சோழ நாட்டை சொன்னவர், நாட்டை ஆளுகிற மன்னரை சொன்னவர், அந்த மாநாட்டுக்கு சிறப்பு செய்கிற வகையிலே ஒரு பாடலை சொல்லுகிறார். இந்த அரசனுடைய தோற்றத்தை நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துகிறார். மந்தரமணைய திந்தோல் மணிமுடி வளவன் சேரன் சுந்தர பாண்டியந்தம் சுழர்மணி மகுடம் சூட அந்தனர் குலமும் எல்லா அறங்களும் விளங்க அந்த இந்திரன் ஓலக்கம் போல் இருந்தது பெரிய நாடே. சோழ நாடு அவள் அற்புதமான நாடாக விளங்கியது. எப்படிப்பட்ட நாடாக இருந்தது? இதோ அதற்கும் நாம் பொருளை தேடுகிறோம். மந்திர மலை போன்ற தின் தோல் உடையவனாக சோழன் விளங்கினான். மணிமுடியும் உடையவனாக சோழன் விளங்கினான். சேரன் சுந்தர பாண்டியன் என்னும் மூவேந்தர் ஒளிவீசும் மணிகள் பதித்த திருமுடி சூடியவனாக சேரன் விளங்கினான். அந்தனர் குலமும் எல்லா வகை அறங்களும் பொழிந்து விளங்க இந்திரனின் பேரவை போல சோழ நாட்டினுடைய உழவர் பெருமன்றம் விளங்கியது. அங்கே அறம் வளர்ந்தது, அங்கே ஆட்சி சிறந்தது, அங்கே கருணை மிகுந்திருந்தது, அங்கே பசிப்பிணி போக்கப்பட்டது, மக்களுடைய வறுமை நீக்கப்பட்டது, மக்களுடைய மனங்களிலே மகிழ்ச்சி குடிகொண்டிருந்தது, அந்தணர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்தணர் என்போர் அறவோர், தானமும் தவமும் சிறந்து விளங்கிய நாடாக சோழ நாடு பெயர் பெற்று விளங்கியது. அப்படிப்பட்ட அந்த சோழ நாட்டுக்கு கம்பர் சொல்லுகிற அந்த கவிதை மிக அற்புதமாக இருக்கிறது. அந்த கவிதையை மீண்டும் ஒரு முறை பார்க்கிறோம். மந்தரம் அணைய திந்தோல் மணிமுடி வளவன் சேரன் சுந்தர பாண்டியன் தம் சுணர்மணி மகுடம் சூட அந்தனர் குலமும் எல்லா அறங்களும் விளங்க அந்த இந்திரன் ஓலக்கம் போல் இருந்தது பெரிய நாடே. சோழ நாடு என்கிற அந்த பெரிய நாடு இவ்வளவு சிறப்பாக இருந்தது என்று நம் கண்முன்னே நம்முடைய கம்பர் கவிதையாக்கி காட்டுகிறார். இப்படிப்பட்ட இனிய கவிதைகளினுடைய பொருளை தொடர்ந்து இந்த தொடரில் நான் உங்களுக்கு விளக்க இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். நன்றி. வணக்கம்.